இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் வினாடி வினா பதினேழுக்கான விடைகள் பார்க்கலாம் விரிவானம் தமிழர் இசைக்கருவிகள் முதல் கேள்வி மத்தளம் திமிலை இவ்விரண்டு இசைக்கருவிகளுக்கும் உருவத்தில் காணப்படும் வேறுபாடு யாது மத்தளம் திமிலை இந்த இரண்டு இசைக்கருவிகளுக்கும் உருவத்தில் இருக்க வேறுபாடு யாதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்க்கலாம் மத்தளம் மத்தளத்தின் நடுப்பகுதி பெருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும் மத்தளத்தோட நடுப்பகுதி பெருசாகவும் கடைப்பகுதி சிறுசாவும் காணப்படும் சொல்லிருக்காங்க அடுத்தது திமிலை மணற்கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும் இந்த கருவி வந்து மணக்கழிவுகார வடிவத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது கேள்வி இசைக்கருவிகள் செய்ய பயன்படுத்திய உலோகங்கள் யாவை விடை பித்தளை வெண்கலம் பித்தளை மற்றும் தான் வந்து இசைக்கருவிகள் செஞ்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி உடுக்கைக்கும் குடுகுடுப்பைக்கும் இசைப்பதில் வேறுபாட்டை கூறுக உடுக்கைக்கும் குடுகுடுப்பைக்கும் இசைப்பதில் வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க விடை பார்க்கலாம் உடுக்கை இவற்றின் மீது ஒரு நாடா சுட்டப்பட்டு தொங்கும் வலது வாயின் மீதுதான் அடிப்பர் அவ்வப்போது இடையின் மீதுள்ள நாடாவே அமுக்குவர் இந்த மாதிரி தான் வந்து உடுக்கைய இசைப்பாங்க அடுத்தது குடுகுடுப்பை நடுவில் பிடித்து இடவளமாக ஆட்டும் போது இரு பகுதிகளிலும் கயிற்று மணிகள் பட்டு ஓசை தரும் இந்த மாதிரி தான் குடுகுடுப்பைய வந்து இசைப்பாங்க நான்கு பொறுத்துக இங்க வந்து இசைக்கருவிகள் கொடுத்திருக்காங்க அது எந்த சமயத்துல வாசிப்பாங்கிறத இங்க வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க நம்ம சரியானதை விடைக்கு நேரம் எழுதணும் ஃபர்ஸ்ட் ஆக்கோட்பறை ஆந்திரை கவர்தல் ஆக்கோட்பறைய ஆந்திரைகளை கவரும்போது ஒலிப்பாங்க அடுத்ததா உடுக்கை உடுக்கை வந்து குறி சொல்லுதல் விடை குறி சொல்லுதல் எழுதிக்கோங்க அடுத்தது இ கொம்பு கொம்பு வந்து திருவிழா ஊர்வலம் அப்போ இசைப்பாங்க அடுத்தது இ சாலரா சாலரா பார்த்தீங்கன்னா கூட்டு வழிபாடப்போ இசைப்பாங்க ஐந்தாவது கேள்வி கீழ்காணும் இசைக்கருவிகளை வகைப்படுத்துக இங்கே வந்து இசைக்கருவிகள் கொடுத்துருக்காங்க அதோடய வகைப்பாடு வந்து இந்த கட்டத்தில் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கருவிகள் எது கீழே வரும்னு நம்ம இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு தோல் கருவிகள் தோல் கருவிகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடுக்கை குடமுளா திமிலை பறை மத்தளம் முரசு முளவு இதெல்லாம் தான் வந்து தோல் கருவிகள் அடுத்தது நரம்புக்கருவிகள் யாழ் வீணை இது ரெண்டும் தான் கருவிகள் அடுத்தது காட்டுக்கருவிகள் குழல் சங்கு கொம்பு கொடுத்துருக்கிறதுல குழல் சங்கு கொம்பு இது மூணு தான் வந்து கருவிகள் அடுத்தது கஞ்சக்கருவிகள் சாலரா சேகண்டி இந்த சாலராவும் தான் கஞ்சக்கருவிகள் ஆறாவது கேள்வி மாக்கண் முரசம் மண்மை முழவு எனும் இசைக்கருவிகள் பற்றி இடம்பெற்றுள்ள நூல்கள் யாவை மாக்கண் முரசம் அப்புறம் மண்மை முழவு இந்த இசைக்கருவிகள் பற்றி எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடை மாக்கண் முரசம் இதை வந்து மதுரை காஞ்சியில் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது மண்மை உளவு இதை வந்து பேருந்தர ஆட்டுப்படையில குறிப்பிட்டிருக்காங்க ஏழாவது கேள்வி கீழ்க்காணும் இசைக்கருவிகள் இடம்பெறும் இலக்கியங்களின் பெயர்களை எழுதுக இங்க கொடுத்துருக்க இசைக்கருவிகள் வந்து எந்தெந்த இலக்கியங்கள்ல இடம்பெற்றிருக்குன்னு எழுதணும் ஃபர்ஸ்ட் குழல் குழல் வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்தது சங்கு சங்கு திருப்பாவையில இடம்பெற்றிருக்கு அடுத்தது திமிலை திமிலை வந்து பெரிய புராணம்ல இடம்பெற்றிருக்கு அடுத்தது மத்தளம் நாச்சியார் திருமலையில் இடம் எட்டாவது கேள்வி உரை பகுதியை படித்து வீணை பேசுவது போல் உரையை மாற்றி எழுதுக இங்கே வந்து வீணை பற்றின குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வந்து வீணையே பேசுகிற மாதிரி உரையாக மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க நான் வந்து இங்கே வீணையை ஒரு பெண்ணாக பாவித்து எழுதியிருக்கேன் நீங்கள் வேறு மாதிரி எழுதணும்னு தோணுச்சுன்னா அது மாதிரி கூட எழுதிக்கலாம் இதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க விடை பார்க்கலாம் எனது பெயர் வீணை நான் யாழ் போன்ற அமைப்பையுடைய நரம்பு கருவி வகையை சார்ந்தவள் என்னில் ஏழு நரம்புகள் உள்ளன இடக்கை வரல்களால் நரம்புகளை அமைக்கியும் தேய்த்தும் வளக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர் இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை என் குடம் தண்டு முதலிய பாகங்கள் மூலம் பெருக்கி அனுப்புகிறேன் பரிவாதனை எனக் குறிப்பிடும் என்னை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தை சார்ந்தவளாக கருதுகின்றனர் இந்த மாதிரி வீணை பேசுகிறதா எழுதிக்கலாம் ஒன்பதாவது கேள்வி சாலராவும் யாழும் பேசிக்கொள்வது போல உரையாடல் எழுதுக சாலரா யாழ் இந்த ரெண்டும் வந்து இசைக்கருவிகள் இந்த ரெண்டு இசைக்கருவிகளும் பேசுகிற மாதிரி உரையாடல் ஒன்றை எழுத சொல்லியிருக்காங்க நான் இங்கேயும் சாலராவையும் யாழையும் பெண்களாக கருதி எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து வேற மாதிரி கூட எழுதிக்கலாம் விடை சாலரா நான் கஞ்ச கருவி வகையை சார்ந்தவள் யாழ் சொல்லுது நான் கருவி வகையை சார்ந்தவள் சாலரா என்னை ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தேவைக்கு ஏற்ப இசைப்பர் யாழ் சொல்லுது வில்லை போன்ற வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவி ஆவேன் அப்படின்னு யாழ் வந்து தன்னை பத்தி சொல்லுது அடுத்தது சாலரா என்னை பாண்டில் எனவும் அழைப்பர் சாலராவை வந்து பாண்டில்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுது யார் சொல்லுது என்னில் பல வகைகள் உள்ளன வகைக்கு ஏற்ப என்னில் இருக்கும் நரம்புகளில் எண்ணிக்கை வந்து வேறுபடுகிறதுன்னு சொல்லுது சாலரா சொல்லுது கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இந்தியமையாத கருவியாவேன்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிக்குது என்னை இக்காலத்தில் ஜால்ரா என்பர்னு சொல்லுது யாழ் சொல்லுது இருபத்தோரு நரம்புகளை கொண்ட எண்ணெய் பேரியால் என்றும் பத்தொன்பது நரம்புகளை கொண்ட மீன் வடிவில் அமைந்த எண்ணெய் மகரையால் என்றும் பதினான்கு நரம்புகளை கொண்ட எண்ணெய் சகோடையால் என்றும் அழைப்பர்னு யாழ் தன்னை பத்தி சொல்லுது இந்த மாதிரி ஒரு இடம் எழுதிக்கலாம் பத்தாவது கேள்வி தோல் கருவிகள் எவையேனும் நான்கனை எழுதி அவை பயன்படுத்தப்படும் இடங்களை எழுதுக தோல் கருவிகள் நான்கு எழுதிட்டு அது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கங்கிறத எழுத சொல்லியிருக்காங்க விடை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தோல் கருவிகள் முதல் தோல் கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்கோட் பறை எயின்னு எழுதியிருக்கேன் எய் விட்டுருங்க பறைன்னு எழுதிக்கோங்க பறை எப்போ பயன்படுத்துவாங்கன்னா எங்கே பயன்படுத்துவாங்கன்னா ஆந்திரை கவர்தல் ஆந்திரைகளை கவர்ற டைமில் தான் இந்த பறையை வந்து இசைப்பாங்க அடுத்தது உடுக்கை உடுக்கை வந்து குறி சொல்லுதல் குறி சொல்லும்போது உடுக்கை வந்து இசைப்பாங்க அடுத்தது முரசு போர் துணையாக கொண்ட கருவி இந்த கருவி வந்து போர்கள் போர் தொடங்குகிற சமயத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது முளவு காலத்தை அறிவிக்க காலத்தை அறிவிக்கிறதுக்கு வந்து முழவு வந்து பயன்படுத்துவாங்க புக் சேனலோட பிளேலிஸ்ட்டில் கிளாஸ் வைஸாக குவிஸ் பிளேலிஸ்ட் இருக்குது உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது வரைக்கும் ஒர்க் புக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்